ஸோ கைஸ், ரீசெண்டாக மன்சூர் அலிகான் அவர்கள் பார்த்தோம்னா மறுபடியும் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் வந்து லியோ படத்தை பற்றி ரெண்டு சூப்பரான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம்னா லியோ படத்தில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு டிஃப்ரெண்ட்டான தளபதியை நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு பார்த்தோம்னா தளபதி வந்து இதில் ஹார்ட் ஒர்க் போட்டு நடிச்சிருக்காரு. படமும் பார்த்தோன்னா சூப்பராகவே வந்திருக்கு. தியேட்டரில் செலிப்ரேட் பண்ணுறக்கு ஒரு ஒர்த்தான ஒரு படமாக லியோ படம் வந்து வேறு மாதிரி வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்தோம்னா லியோ வந்து ஒரு வேறு மாதிரி சம்பவத்தை பண்ணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஷேர் பண்ணியிருக்காரு. என் அடுத்ததாக பார்த்தோம்னா தளபதி வந்து நாளைய தீர்ப்பில் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்கார். எவ்வளோ ரீடேக் கேட்டாலும் சரி அதை வந்து சலிக்காமல் பண்ணி கொடுக்குறாரு. அவரோட டெடிக்கேஷன் தான் இந்தளவுக்கு பார்த்தோன்னா ஒரு உயருக்கு காரணமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடிக்கு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், தளபதி கூட நான் நடிக்கும்போது அவரோட சேலரி பார்த்தோம்னா 2 லட்சம், எனக்கு பார்த்தோம்னா 4 லட்சம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் பார்த்தோம்னா அவர் வந்து எங்கேயோ போயிட்டார், அதெல்லாம் பார்த்தோம்னா அவரோட டெடிக்கேஷன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தார். லியோவில் மன்சூர் அலிகான் அவர்களுக்கு படம் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணுற மாதிரியான கேரக்டர்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த மாதிரி கிடையாது. பட் இன்டர்வியூக்கு மேலே வரக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. லோகேஷ் பார்த்தோம்னா படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் படத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, அடுத்து நான் பண்ண போகிற படத்துக்கு பார்த்தோம்னா மன்சூர் அலிகான் சார் அவர்களுக்கு ஒரு நல்ல கதை வந்து நான் எழுதியிருக்கேன், அவருக்கு உண்டான ஒரு நல்ல ரோல் இருக்குது, ஸோ கண்டிப்பாக அது பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது வந்து லியோ படத்தை மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருந்தார். இப்போ அந்த ரோல் தான் பார்த்தோம்னா அவர் நடிச்சிருக்காரு. இதில் மன்சூர் அவர்களுக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் அவரே ஷேர் பண்ணியிருப்பார். ஒருத்தர் பார்த்தோம்னா 4 டைம் தூக்கி வீசுகிற மாதிரியெல்லாம் சீன்ஸ் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு அதை வந்து அவசரப்பட்டு அவரே உளறிட்டார். ஸோ அவருக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் படத்தில் இருக்குது. ஸோ மன்சூர் அலிகான் அவர்கள் பார்த்தோம்னா படத்தில் வந்து கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணாலும் அவருக்கு ஒரு முக்கியமான ரோல் தான் லோகேஷ் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. தளபதிக்கும் இவருக்கு முன்னான சீன்ஸ் எல்லாம் படத்தில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ இவரோட ரோல் பற்றி உங்களோட ஒப்பீனியனாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.